பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அன்னாரது குடும்பத்தார்களையும் கோத்திரத்தார்களையும் ஒரு தனி இடத்திலே ஒதுக்கி வைத்து சமூக பகிஷ்கரிப்பு செய்ததற்கு பிறகு ஏறத்தாழ 3 ஆண்டுகள் சொல்லொன்னா கொடுமையை அவர்கள் அனுபவித்ததற்கு பிறகு விடுவிக்கப்படுகின்றார்கள் என்ற செய்தியை நாம் நேற்று பார்த்தோம். 3 மாதங்களாக எந்த விதமான ஆகாரமும் இல்லாமல் உணவு, தண்ணீர், குடிப்பு அனைத்துமே நிறுத்தப்பட்டு கிடைக்கின்ற இலை தழைகளின் மூலம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம், அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் என்பதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். அவங்களால எப்படி இருந்திருக்க முடியும்? கொஞ்ச நேரம் தண்ணீர் கிடைக்கவில்லை என்றாலே நமக்கு உயிர் போற மாதிரி ஆயிடுது. ஒரு நாள் உணவில்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு கேட்கவே வேண்டாம். அடுத்த நாளும் சாப்பாடு இல்லைன்னா நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும்னு சிந்தித்து பார்ப்பது கூட ரொம்ப அரிதாக இருக்கும். அப்படியானால் அந்த மக்கள் எத்தனை பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருப்பார்கள் என்பது சிந்தனை கிட்டாத ஒன்று. இலைத்தலைகளை சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதரை கொண்டு போய் விட்டிருக்கின்றார்கள் என்றால் அத்தகைய நடவடிக்கைகளை எடுத்தவர்களும் எவ்வளவு கல்நெஞ்சக்காரர்கள் என்பதையும் நாம் சற்று யோசிக்க வேண்டும். இந்த நேரத்திலே தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி முழுவதும் கொட்டி கொடுத்து விட்டார்கள் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள். மக்காவிலே நபிபிரான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடிக்கும் பொழுது அவர்களுக்கு இருந்த வாய்ப்பு வசதிகள் எப்படி இருந்தது என்பது வரலாற்றாசிரியர்கள் எழுதுகின்றார்கள். அன்னாருடைய வீட்டின் முற்றம் முழுக்க ஒட்டகத்தால் நிரம்பி இருக்கும். அத்தனை ஒட்டகங்களின் மேலும் வியாபார சுமைகள் அடுக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் அந்த வியாபார சுமைகளின் காரணமாக ஒட்டகங்கள் பழுதாங்க முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த ஷோபே பனி அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கின் முற்றுகைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு மனைவி கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த வரவுமற்ற ஒரு நயா பைசா கூட இல்லாத அளவிற்கு பஞ்ச பராரியாக மிகுந்த வறுமையிலே உடல ஆரம்பித்து விட்டார்கள். எல்லோரையும் அது பாதித்திருந்தது என்றாலும் கூட மிக முக்கியமாக அபு தாலிபை மிக கடுமையாக பாதித்து விட்டது. அந்த 3 வருடங்களினுடைய முற்றுகை அபு தாலிபினுடைய உள்ள உறுதியை குலைக்கவில்லை, ஆனால் உடல் உறுதியை குலைத்து போட்டுவிட்டது. அவர்கள் அதிலிருந்து விடுதலையாகி மக்காவிற்கு வந்த நாளில் இருந்தே நோய்வாய்ப்பட ஆரம்பித்து விட்டார். நுபுவத்து கிடைத்து 10ஆம் ஆண்டு ரஜபு மாதம் சரியாக ஷோபே அபி தாலிபில் இருந்து வெளியேறி 6 மாதம் கழித்து அபு தாலிப் மரணமடைந்து விடுகின்றார். அபு தாலிபினுடைய மரண நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் போய் சொல்லுகின்றார்கள், என் அருமை பெரிய தந்தையே, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவை மட்டும் சொல்லிவிடுங்கள், மீத அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே தர்க்கம் செய்து உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தருகிறேன், நீங்க எப்படியாவது இந்த கலிமாவை மட்டும் சொல்லிடுங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த நேரத்திலே அபு ஜஹல், அப்துல்லா இப்னு அபு உமையா இருவரும் அபு தாலிபிற்கு பக்கத்திலே இருந்து கொண்டு சொன்னார்கள், அபு தாலிபே, நீர் அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்தை விட்டு விடுவீரா? உம்முடைய முன்னோர்களுடைய மார்க்கத்தை விடுவதற்கு உமக்கு மனது வந்து விடுமா? எந்த காலத்திலும் அதை விடாதீர், அதுதான் உமக்கு இருக்கின்ற ஒரே பிடி. இப்படி அவர்கள் அவருடைய மனதை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எவ்வளவுதான் அபூ தாலிபிடத்திலே சொன்ன போதும் அவர் மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய வாயை திறந்து நான் அப்துல் முத்தலிபினுடைய மார்க்கத்திலேயே இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். மூத்தந்திரிச்சு மூத்தான உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு தடை செய்யாத வரைக்கும் நான் உமக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டே இருப்பேன், இஸ்திக்ஃபார் கேட்டுக்கொண்டே இருப்பேன், அல்லாஹ் எப்படியாவது உங்களை மன்னிக்க வேண்டும் என்று. ஏன்னா 40 வருடங்கள் நபியை காத்த பெருமகனார். குறைசிகள் அவர்கள் மீது கை வைக்காததற்கு காரணமே அபூ தாலிப் தான். எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தபோது, ஏன் இந்த பள்ளத்தாக்கில் 3 வருடங்கள் சிறை பிடித்ததை விட ஒரு குடும்பத்திற்கும் ஒரு மனிதனுக்கும் என்ன அநியாயம் செய்துவிட முடியும்? அந்த நேரத்திலேயும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்தது மட்டுமல்ல, அன்னாரின் மீது எதிரிகள் எந்த நேரத்திலும் தாக்குதல் தொடுக்கலாம் என்பதற்காக வேண்டி இரவெல்லாம் முழித்திருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தவர்கள் அபூ தாலிப். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் என்னை தடுக்காத வரைக்கும் நான் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருப்பேன். அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கி வச்சுட்டான், மா கானலின் நபி உல்லதீன் ஆமனு, ஒரு நபிக்கோ அவருடன் ஈமான் கொண்டவர்களுக்கோ ஐயஸ்தஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா, சொந்தக்காரர்களாகவே இருந்தாலும் கூட அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. மிம் பாதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் தான் என்று உறுதியாக தெரிந்ததற்கு பிறகு நீங்கள் அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்வது உங்களுக்கு தகுதியானதல்ல, நீங்கள் அதை செய்யவே கூடாது. அதுலதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கினா, இன்னக்க லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நாயகமே நீங்கள் நினைத்தவர்களுக்கெல்லாம் நேர்வழி கொடுக்க முடியாது. அல்லாஹ் யாரை சூஸ் பண்றானோ அவங்களுக்கு தான் நேர்வழி கிடைக்கும். அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் செஞ்சவங்க, நபியை பார்த்த அபூ ஜஹலுக்கு ஹிதாயத்து கிடைக்கல, நபிக்கு பாதுகாப்பாக இருந்த அபூ தாலிபிற்கு ஹிதாயத்து கிடைக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவும் பகலும் பாதுகாத்தவர்களுக்கே ஹிதாயத்து அல்லாஹு தஆலா கொடுக்கல. ஒரு தடவை ஹஜ்ரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அபூ தாலிபினுடைய சகோதரர் இவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, قال للنبي صلى الله عليه وسلم وما اغنيت عن عمك يا رسول الله, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களுடைய பெரிய தந்தைக்கு நீங்கள் என்ன செய்திருக்கின்றீர்கள், அவங்களை என்ன நீங்க பாதுகாக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னஹு கான யஹூத்துக்க வயஃஃப்லு லக்க, அவர்கள் உங்களை சுற்றுச்சூழ பாதுகாத்தார்கள், உங்களுக்காக வேண்டியே பிற மக்களிடத்திலே கோபத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுவ ஃபி லஹ்லாஹின் நார், அவர் நரகத்தில் ஆழம் குறைந்த பகுதியில் இருக்கின்றார். உலவுலா உலவுலா அன, நான் மட்டும் இல்லாதிருந்தால் லக்கான ஃபித்தர்க்கில் அஸ்வலிமினார், நரகத்தினுடைய ஆக அடிமட்டத்திலே அல்லாஹ் அவர்களை கொண்டு போட்டிருப்பான். ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு ரிவாயத்தும் வருகின்றது, லஅல்லஹு தன்ஃபாஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, நாளை கியாமத்துடைய நேரத்திலே என்னுடைய சிபாரிசு ஒரு சமயம் அவருக்கு பலனளிக்கலாம், ஒரு சமயம், லஅல்லஹு ஒரு சமயம் அவருக்கு பலனளிக்கலாம், ஃபயஜஅலு ஃபி லஹ்லாஹிம் மினன் நார் தப்லுகு கஅபைஹி, புகாரில இந்த ரிவாயத் வருது, மேலுள்ள ரிவாயத்தும் புகாரில தான் வருது. பாபு கிஸ்ஸத்தி அபி தாலிப் அப்படின்னு புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தனி பாடமிட்டு எழுதுகின்றார்கள், அபு தாலிபை பற்றி உண்டான சம்பவங்கள் அப்படின்னு தனியா எழுதுறாங்க. அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் அவர், இஸ்லாத்தினுடைய பாதுகாப்பிற்காக வேண்டியும் இஸ்லாமிய தாவாவிற்காக வேண்டியும் அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்து எந்த அளவிற்கு நபிக்கு பாதுகாப்பு கொடுத்தான்,
ஒரு வருடம் அல்ல, இரு வருடம் அல்ல, 40 வருடங்கள் பாதுகாத்தார். 40 வருடங்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், என்னுடைய அந்த சிபாரிசின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தினுடைய மிக குறைவான ஆழமுள்ள பகுதியில் அவரை வைத்திருப்பான். அவருடைய கரண்டைக்கால் வரைக்கும் நெருப்பு இருக்கும், கரண்டைக்கால் வரைக்கும் நெருப்பு இருக்கும். கரண்டைக்கால் வரைக்கும் நெருப்பு இருந்துச்சு, நெருப்பினால் செருப்பு போட்டிருந்தாலே நரக நெருப்பினுடைய சூடு மூளையை உருக்கி உருக வைத்துவிடும். கரண்டைக்கால் வரைக்கும் நெருப்பு இருந்தா என்ன நிலைமையாகும்? அப்போ தொழுகையை விடும் பொழுது அல்லாஹ் முழுக்க நெருப்பில் போட்டால், வட்டி வாங்குபவர்களுக்காக வேண்டி நெருப்பாற்றிலே நீந்த விட்டால், நெருப்பிலேயே கிடந்து சாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே தீர்ப்பு கூறிவிட்டால், நஊது பில்லாஹி மின்ஹு, அல்லாஹ் பாதுகாப்பானாக, என்ன நிலை ஏற்படும்? ஹஜ்ரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்து சரியாக, அபூ தாலிப் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, அபூ தாலிப் அவர்கள் இறந்து சரியாக 2 மாதத்திற்கு பிறகு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணம் அடைந்து விடுகின்றனர். இது எல்லாத்துக்கும் அந்த முற்றுகை தான் காரணம். அங்கு அவர்கள் இருந்து அவர்களுடைய உடல் நலம் குறைந்ததன் காரணமாக அவர்களுடைய மரணமும் ஏற்பட்டு விடுகிறது. சில ரிவாயத்துகளில் அபூ தாலிப் இறந்து 3 நாட்களுக்கு பிறகு அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் அப்படின்னு. இரண்டு பேரும் யார் அப்படின்னா, நபியினுடைய 2 கரங்கள், நபியை தாங்கிக் கொண்டிருந்த தூண்கள். சரியாக 10 நுபுவத்து கிடைத்து 10ஆம் ஆண்டு இதே ரமலானுடைய மாதத்தில் தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆனார். அந்த நேரத்தில் அவர்களுடைய வயது 65, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 50. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை விட ஒரு பெரிய பேரிடி வேறு எதுவும் இல்லை. ரெண்டு பேரும் போயிட்டாங்க, ரெண்டு பேரும் தான் இவங்களை பாதுகாத்து வந்திருந்தார்கள். இருவராக தான் இந்த குறைசிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்க முடியாத ஒரு நிலை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கதீஜா எப்படிப்பட்டவர், ஆமனத் பி ஹீன கஃபர பியன் நாஸ், மக்களெல்லாம் என்னை நிராகரித்த போது அவர் என்னை ஈமான் கொண்டார். ஒரு சத்தகத் நீ ஹீன கதபனி என் நாஸ், மக்கள் எல்லாம் என்னை பொய்ப்படுத்திய போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். அதுக்கப்புறமா சொன்னாங்க, மக்கள் எல்லாம் என்னை ஒதுக்கி வைத்த போது அவருடைய செல்வங்களை கொடுத்து என்னை தூக்கி பிடித்தார். அல்லாஹ் அவர்கள் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை பெற்றை கொடுத்தார். ஒரு தடவை ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தடவை ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். அத்தா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் ஃபகால், அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஹதிஹி கதீஜா, இதோ கதீஜா வருகின்றார். கத் அதத் மாஹா இனான், தன்னுடனே ஒரு பாத்திரத்தை எடுத்து வருகின்றார். ஃபீஹி இதாமுன் அவ் தாமுன், அந்த பாத்திரத்திலே சால்லா இருக்கின்றது, உங்களுக்கு உணவு கொடுப்பதற்காக வேண்டி வருகின்றார். ஃபைதாஹி அத்தத்க, உங்களிடத்திலே அவர் வந்தால் ஃபக்ரா அலைஹி ஸலாம் மின் ரப்பிஹா, அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொன்னான் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்னிடத்திலே சொல்லிவிட்டான். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் பட்ட அந்த துன்பத்திற்காக வேண்டி, அந்த துயரங்களுக்காக வேண்டி உலகத்திலேயே அல்லாஹ் நற்செய்தியை கொடுத்தான். முத்துக்களாலான சொர்க்க மாளிகை ஒன்றை அவர்களுக்கு வைத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி அனுப்பி இருக்கின்றார். இந்த கூச்சல்கள் எல்லாம் அங்கே இருக்காது என்று நபியே நீங்கள் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், வேறு எந்த கஷ்டமும் அவருக்கு சொர்க்கத்திலே இருக்காது. புகாரில் வருது, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி அடுக்கடுக்கான துயரங்கள், அடுக்கடுக்கான துயரங்கள். அபூ தாலிபும்
அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இறந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆட்கொண்ட துயரங்கள் இது அது அப்படின்னு கொஞ்சமெல்லாம் சொல்ல முடியாது. இவைகளையெல்லாம் முடித்துவிட்டு தாயிஃபிற்கு போகலாம், அங்க போனா மக்காவை விட கடுமையான துயரம், கல்லாலே அடிச்சு ரத்தம் வர வச்சானுங்க. தாயிஃபினுடைய சம்பவம் வரும் இன்ஷா அல்லாஹ் பின்னால. கல்லை எப்படி அடிச்சாங்கன்னு வருது, அதுல ஹதீஸ்ல வருது. குதிங்கால் நரம்பை பார்த்து கல் அடிச்சாங்களாம். அதுலதான் அந்த நரம்புல இருந்து ரத்தம் வழிந்து கொண்டு அவர்கள் குதிங்கால் நரம்புல இருந்து தரைக்கு ரத்தம் வர்றது எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த ரத்தம் கீழே விழுந்து விடக் கூடாது என்று அதை எடுத்து நபி அவர்களின் காலின் மேலும் தன்னுடைய மேனியின் மேலும் பூசிக்கொண்டே இருந்தார்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரத்தம் கீழே பட்டு விட்டால் அந்த இடத்தை அல்லாஹ் உடனே அழித்து விடுவார், அதுல டைம்லாம் கொடுக்க மாட்டார். யாரும் எந்த உதவியும் செய்வதற்கு அதற்கு பிறகு முன்வரவில்லை. நிலைமை எவ்வளவு சீரியஸா போச்சு அப்படின்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நம்ம ஹபஷாவுக்கு போயிடலாம்னு மூட்டை முடிச்சு எல்லாம் தூக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. யாரையும் கூப்பிடல. யார் இருக்கிறா? ஹஸ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய மகளார் அஸ்மா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தந்தை அபு குஹாஃபா, அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இருந்தாலும் இங்கே நம்மளால இருக்க முடியல. காரணம், அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது. பர்குல் கமாத் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ஹபஷாவிற்கு போற வழியில். அந்த இடத்துல இப்னு தகனா அப்படிங்கிற ஒரு ஆள் சந்திக்கிறார். அவர் முஸ்லீமாக கடைசி வரைக்கும். அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அபுல் பக்தரிகளை நீங்கள் வளர்த்திடுங்கள், அபு தாலிபுகளை நீங்கள் வளர்த்திடுங்கள், இந்த இப்னு தகனாவை வளர்த்திடுங்கள் இந்த நாட்டில். அவர் கேட்டார், அபூபக்ரே நீர் எங்கே செல்கின்றீர்? இந்த மக்கள் என்னை விரட்டுகின்றார்கள், இதற்கு மேல நான் எப்படி இருக்க முடியும்? என்னுடைய வீட்டில் கூட எனக்கு தொழ அனுமதிப்பதில்லை, உள்ளே கல்லால் எறிகின்றார்கள். என்னுடைய வீட்டிலே உட்கார்ந்து குர்ஆன் ஓத அனுமதிப்பதில்லை, அவர்கள் என்னை பிடித்து வெளியே இழுத்து போடுகின்றார்கள். இப்னு தகனா சொன்னார், அபூபக்ரே உம்மை போன்றவர்கள் இங்கிருந்து வெளியாக கூடாது. நீர் எத்தனை பெரிய அருங்குணம் கொண்டவர், எவ்வளவு பெரிய பண்பு நிறைந்தவர், உம்முடைய பொருள்களை எல்லாம் நீர் ஏழைக்காக வேண்டிய அல்லவா செலவு செய்தீர், நீர் இங்கிருந்து செல்லக்கூடாது, நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன், உமக்கு பாதுகாப்பு தருவது என் மீது கடமை, நீர் வாரும். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஹரம் ஷரீஃபுக்கு உள்ள வந்து, நான் அபூபக்கருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கின்றேன், யாரும் அவர் மேல கை வைக்க கூடாதுன்னு தன்னுடைய பாதுகாப்பில் இப்னு தகனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டு சென்றார். இப்னு இஸ்ஹாக் கூறுகின்றார், ஒரு மடையன் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியிலே நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது மண்ணை வாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையிலே போட்டு விட்டான். எப்படி இருக்கும்? மண்ணை தூக்கி ஈருலகத்திற்கும் தலைவர், மென்மையான மனது கொண்டவர்கள், எல்லோரின் மீதும் இரக்கப்படக்கூடியவர்கள், அவர்களுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையே அர்ப்பணிப்பதற்கு இந்த உலகமே காத்திருந்தது, இன்னும் காத்திருக்கிறது, இனிமேலும் காத்திருக்கும். அந்த நபியின் மீது, அந்த நபியினுடைய தலையின் மீது மண்ணை வாரி போட்டா எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த எதிர்ப்பும் காட்ட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு துணையாக இருந்த அபூ தாலிபும் இல்லை, அன்னை கதீஜாவும் இல்லை. என்ன செய்ய முடியும்? கை சேதப்பட்டவர்களாக கையறு நிலையிலே வீட்டிற்கு உள்ளே வருகின்றார்கள். அவர்களுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. என்ன இருந்தாலும் தந்தையின் மீது ரொம்ப இறக்கப்படுறது பெண் பிள்ளை. அவர்களுடைய பிள்ளைகளில் ஒரு பெண் பிள்ளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை பார்த்து அழுகின்றது. தலையை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து தலையில் இருந்த மண் துகள்களை எல்லாம் எடுத்து தலையை கழுவி சுத்தம் செய்யும் பொழுது அது அழுகுது.
அவங்க யார் அப்படிங்கிறது தெரியல. அதிகமாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹன் அவர்களாக இருக்க வேண்டும். இப்னு ஹிஷாமில் இந்த ரிவாயத்து வருகின்றது, வரலாற்று செய்தியாக வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யகூலு லஹா, அந்த அந்த தன்னுடைய மகளுக்கு சொன்னார்கள், லா தபுக்கி யா புனையா, என் அருமை மகளை நீ அழாதே, நீ அழாதே, ஃபின்னல்லாஹ மானிஉன் அபாக்க, உன்னுடைய தந்தையை அல்லாஹ் பாதுகாப்பான், நீ அழாதே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓ யகூல் பைனதாலி, அந்த பேச்சுவார்த்தையின் இடையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள், மா நாலத் மின்னி குரைஷுன் ஷைஅன் அக்ரஹுக அக்ரஹுஹு ஹத்தா மாத அபூ தாலிப், அபூ தாலிப் இறப்பதற்கு பின், அபூ தாலிபினுடைய இறப்பிற்கு பின் நான் விரும்பத்தகாத செயலை செய்வதற்கு குறைசிகள் துணிந்து விட்டார்கள். எனக்கு இதுக்கு மேல என்ன செய்யறது அப்படிங்கறத எனக்கு தெரியல, அந்த அளவிற்கு என்னை வாட்டி விதைக்கின்றார்கள், என்னால் தாங்க முடியவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய வாயால் தன்னுடைய மகளிடத்திலே சொல்லக்கூடிய அளவிற்கு துன்பங்கள் மிக 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 அதிகரித்து விட்டது. இது அது அப்படின்னு சொல்லி எதையும் தனிப்பிப்பதற்கு இடமே இல்லை, அந்த அளவிற்கு அதிகமா போச்சு. அதனால தான் துன்பங்கள் நிறைந்த இந்த வருடத்தை ஆமுல் ஹுசுன் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள். இது கவலையின் ஆண்டு, கவலை ஆண்டுன்னே அதை பதிவு செய்கிறாங்க. அன்னை ஹதீஜா அவர்கள் இறந்து விட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. மக்கள் இருக்கின்றார்கள், பிள்ளைகள் இருக்கின்றார்கள், இவர்களை பாதுகாக்க வேண்டும், நபி அவர்களுடைய பணிவிடைக்கு வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு அம்மையார் சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு அவர்களுடைய கணவரோடு ஹிஜ்ரத்திற்கு சென்றிருந்தார்கள். அகதியாக ஹிஜ்ரத்தினுடைய அபிசீனியாவிலே வைத்து அவருடைய கணவர் இறந்து விடுகின்றார். எவ்வளவு பெரிய கொடுமை இல்லை, புருஷனோட அவர் மட்டும்தான் தனக்கு ஆதரவு, வேற யார் இருக்கிறார்? அகதியாக ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது அவரும் அங்கு இறந்து விட்டார் என்றால் அவர் நிர்கதியாக நிற்கின்றார். அங்கு யாருமே துணை இல்லை. அபிசீனியாவிலிருந்து திரும்ப மக்காவிற்கு வருகின்றார், வேற வழி இல்லை. இங்கு வந்தா கொடுமைங்கிறது தெரியும், இங்கு வந்தால் நம்மை எல்லா நேரங்களிலும் குத்துவார்கள், கொலை செய்ய தயாராக இருப்பார்கள் என்பது தெரியும், ஆனால் வேறு எங்கு செல்வது? இன்றைக்கும் பர்மாவினுடைய சில மாகாணங்கள் நடக்கின்ற கொடுமைகள் அகதிகளாக வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். சிரியாவினுடைய கொடுமை தாங்காமல் வெளிவந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வெளியே வரும்பொழுது பல நாடுகள் அவர்களை திருப்புகிறது, இங்க வராதிங்க சொல்லி. அவங்க எங்க போவாங்க? திரும்பி அந்த கொடுமை நடந்த இடத்திற்கே போறாங்க. அபூ ஜந்தலை பற்றி வருகிறது. ஹிஜ்ரத்தினுடைய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கை கால்கள் பிணைக்கப்பட்டவர்களாக கொண்டு வந்து போடப்படுகின்றார்கள். அபூ ஜந்தல் அவருடைய தந்தை சுஹைல், அவர் தான் அந்த ஹுதைபியாவினுடைய ஒப்பந்தத்திற்கே வந்திருக்கின்றார். அவர் தான் ஒப்பந்தம் போட போறாரு. பிள்ளை வந்து முஸ்லீமா முன்னால் கிடக்கிறார், ஒப்பந்தமே இன்னும் கையெழுத்தாகல, பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சுஹைல் சொல்றாரு, அது ஒரு பெரிய சம்பவம் இன்ஷா அல்லாஹ் வரும். சுஹைல் சொல்றாரு, நாம் ஒப்பந்தத்தை சரியாக முடிக்க வேண்டும் என்றால் இந்த அபூ ஜந்தலை மக்காவை நோக்கி திருப்பி அனுப்புவோம், இல்லை என்றால் நான் ஒப்பந்தத்துக்கே ஒத்துக்கிற மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பேச்சுவார்த்தை தானே நடந்து கொண்டிருக்கின்றது, அதற்குள்ளால நீங்க ஏன் திருப்பி அனுப்ப சொல்றீங்க? இல்லை, இவரை திருப்பி அனுப்புனாதான் அடுத்த பேச்சு, இல்லைன்னா பேச்சு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான், நீர் மக்காவிற்கு திரும்பி செல்லும் அப்படின்னு சொல்லும் பொழுது அபூ ஜந்தல் அழுது கொண்டே முஸ்லீம்களை பார்த்து கேட்கின்றார், கொடுமை நிறைந்த அந்த வாழ்க்கைக்கு என்னை நீங்கள் திரும்பவும் தள்ளுகின்றீர்களே, இது உங்களுக்கு நியாயமா? அந்த மாதிரி நிலை, கையறு நிலை. மக்காவிற்கு வந்தவுடனே அவர்களுக்கு எந்த விதமான துணையும் இல்லை என்பதை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அவர்களுடைய இத்தா முடிந்ததற்கு பிறகு அவர்களையே மறுமணம் செய்து கொள்கின்றார்கள். கடைசியில் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அந்த இரவுக்கு
சவுதார் அலி அல்லாஹன் அவர்கள் தன்னுடைய இரவையும் விட்டு கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார். கடைசி வரைக்கும் இருந்தாங்க. ரொம்ப வயதானதற்கு பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் சவுதார் அலி அல்லாஹன் அவர்கள். போற போக்கில் இப்ப நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு மனைவிமார்களை பற்றி சொல்லிட்டேன். சரி, இந்த அளவுக்கு கஷ்டம், இந்த அளவிற்கு துன்பம், இவ்வளவு பெரிய நெருக்கடி எப்படி முஸ்லிம்கள் தாங்கினார்கள்? இன்னைக்கு வரைக்கும் உலகம் இயக்கக்கூடிய ஒன்று இது. முஸ்லிம்களால் எப்படி தாங்க முடிந்தது? அது முடிந்தது மட்டுமல்ல, இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது. முஸ்லிம்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார். சிரியாவினுடைய போரில் நடந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் சமூக ஊடகங்களிலே பார்த்திருப்பீர்கள். சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கதற கதற கொலை செய்யப்படுறாங்க. பஷார் அல் அசத்தினுடைய கொடூரமான ரசாயன குண்டு தாக்குதலில் மூச்சடைத்து வாலிபர்கள் எல்லாம் இறக்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஷியா பிரிவை சார்ந்தவர்கள் நல்ல திடகாத்திரமான ஆண்களை கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி வெட்டி சதசதையா வெட்டி வெட்டி சாவடிக்கிறாங்க. இன்னும் இந்த உம்மத் இதை தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உம்மத்திற்கு வந்த சோதனை போன்று வேறு எந்த உம்மத்திற்காவது, எந்த சமூகத்திற்காவது, எந்த மதத்திற்காவது சோதனைகள் வந்திருந்தால் இந்த உலகத்திலிருந்து அட்ரஸ் இல்லாமல் போயிருக்கும். எத்தனையோ மதங்கள் அழிஞ்சிருக்கு. எதிரிகளினுடைய அத்தனை முயற்சிகளுக்கு பிறகும் நிலைகுலையாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இந்த தீன் இருக்கிறது காரணம் என்ன? முதலாவது அல்லாஹுவின் மீது உள்ள தவக்குல். எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் எதிர்ப்புகளே இல்லைன்னு ஃபோன் தூக்கி ஊதிக்கிட்டு போயிட்டே இருக்கும் இந்த உம்மத். ஃபஅம்மஸ்ஸபது ஃபயஸ்ஹபு ஜுஃபான். கடல் நுரை, அழுக்கு நுரை மேல் இருக்கின்றது அல்லவா, அது போலதான் இந்த எதிர்ப்புகள் எல்லாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், ஃபஅம்மஸ்ஸபது, கடலினுடைய அழுக்கு நுரை போன்றது இவைகள், ஃபயஸ்ஹபு ஜுஃபான். வஅம்மா மா யன்ஃபவுன் நாஸ் ஃபயம்குஸ் ஃபில் அர்த். மக்களுக்கு பலன் தருபவை எல்லாம் உள்ளே இருக்கின்றது. இந்த எதிர்ப்புகள், இந்த தாக்குதல்கள், இவைகள் எல்லாம் மேலே வரக்கூடியவைகள். இவைகளை உதறிவிட்டு இந்த சமுதாயம் முன்னால் சென்று கொண்டே இருக்கும். இன்றைக்கு இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு, இவ்வளவு பெரிய எதிர்ப்பு. நாட்டினுடைய மத்திய அரசே முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டங்களை அன்றாடம் பிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. இனிமேல் முஸ்லிம்கள் வாழ்வதா சாவதா என்ற போராட்டத்திலே திக்குமுக்காடி எங்காவது ஓடிவிடுவார்கள் என்று எதிரிகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு புறம் இருந்து செய்தி வருகிறது, எங்களுக்கு எதிரான சட்டங்களை நீ இப்படியே செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்தா நாங்கள்லாம் இஸ்லாத்துக்கு மாறிடுவோம் சொல்றாங்க. இவன் இஸ்லாத்தை அழிக்கணும்னு ஒரு பக்கம் போனா, இவர்களுடைய கூடாரத்தில் இருந்தே நாங்கள் இனிமேல் இஸ்லாத்திற்கு மாறிவிடுவோம் மிரட்டான். ஆனா அந்த மிரட்டலுக்கு அவன் அடிபணியவில்லை என்றால் அந்த நிலைமை அப்படியே இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும், அவங்களை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும். தார்த்தாரியர்கள் பகதாதினுடைய பகதாதில் ஏற அந்த நேரத்திலேயே 500,000 குழந்தைகளை கொண்டாங்களாம். 500,000 குழந்தைகளை முஸ்லிம்களை செங்கிஸ்கானுடைய காலகட்டத்தில் என்ன நடந்ததற்கு பிறகு அந்த கூட்டமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. இது முதலாவது. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய தலைமை பண்பும் அவர்களுடைய குணநலம். சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்கன்னு வைங்க, தல்ஹா அப்படின்னு கூப்பிட்டாங்க, அபூபக்கர் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா சாதாரணமாக வரமாட்டாங்க சஹாபாக்கள். ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம், என்ன வேணும் சொல்லுங்க. சும்மாலாம் வரமாட்டாங்க. அதனால தான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் பதில் கொடுக்க வேண்டும். தொழுகையை விட்டுது என்னன்னு கேட்கணும் போய். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அன்பினுடைய வெளிப்பாடு அது. இன்றைக்கும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொண்டிருக்கின்ற அந்த ரௌலாவின் மீது அந்த இடத்துல இறப்பதற்கு பலர் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கும் போய் அந்த அசாபு சுஃபாவினுடைய இடத்துல போய் பாருங்க. நான் ஒருவரை சந்தித்தேன், நான் யமன் நாட்டிலிருந்து இங்கு வந்திருக்கின்றேன், நான் சந்திச்சே அவரை 10 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்போ சொன்னார் அவரு, நான் 40 வருடமாக இதே இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அல்லாஹ் இங்கே வச்சு என்னுடைய மூச்சை வாங்கணும்னு நான் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன், 40 வருஷமா உட்கார்ந்துருக்கேங்கிறார்.
அந்த சுஃபாவினுடைய இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்தா இன்னொருத்தர் அவர் எந்திரிச்சு போயிட்டாருன்னா டக்குன்னு இன்னொருத்தர் உட்கார்ந்துக்குவாங்க. ஆனால் அந்த இடத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டே இருக்கின்றார். வெளியே போகும் பொழுது யாரையாவது ஒருவரை அங்கே உட்கார வச்சுட்டு நான் வந்தேன் அந்த இடத்த விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறார். திரும்பி வந்து உட்கார்ந்துக்கிறார். அவர் எப்படி சாப்பிட போறாரு? தன்னுடைய தேவைகளை எப்படி முடித்துக் கொள்கின்றார்? அவருடைய உணவு என்ன தெரியல. அல்லாஹ் அக்பர். நஃப்ஸில் ஃபிதாஉ லிக்பரின் அந்த சாகினுஹு ஃபீஹில் இஃபாஃபு வஃபீஹில் ஜூது வல் கரம். ஒரு நாட்டுப்புறத்திலிருந்து ஒரு அரபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவின் முன் வந்து சொல்கின்றார், என்னுடைய உயிரே தங்கள் மீது அர்ப்பணமாகட்டும், உங்களிடத்திலிருந்து தான் கொடைத்தன்மைகள் வெளிப்படுகிறது, எல்லா நற்குணங்களும் உங்களிலிருந்து தான் வெளிப்படுகிறது, உங்களை அடக்கப்பட்ட இந்த இடமல்ல, இதை சுற்றி உள்ள மண்ணும் மணக்கின்றது என்பதாக சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குணநலன்கள் அப்படி இருந்தும் குறைசிகள் ஏன் எதிர்த்தாங்க? குரான் ஓதுவதை கேட்பதற்காக வேண்டி எல்லாரும் ஒண்ணா வந்துருவாங்களாம். யாரு? குறைசிகளே எல்லாரும் ஒண்ணா வந்துருவாங்களாம். ஒரு நாள் குட்டு வெளியா போச்சு. மூணு பேர் ராத்திரி ஒன்னா சேரும் பொழுது மண்டை முட்டிக்குச்சு. நீ அப்படின்னு பார்த்தா மூணு பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் குரானை கேட்பதற்காக வேண்டி ஒன்னா கூடி இருக்கிறாங்க. அதுல அபூ ஜஹலும் அவனுடைய அக்கா பையன் மருமக ரெண்டு பேரும் ஒண்ணு, ரெண்டு பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தெரியாம மூணு பேரும் வந்துட்டாங்க. கடைசியில பார்த்தாங்க, சரி விடு, நம்ம வந்தது வெளியே தெரிய வேண்டாம், நமக்குள்ளாலே வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மருமகன் கேட்கின்றார் அபூ ஜஹலிடத்தில், இவ்வளவு தூரம் உன்னுடைய உள்ளத்திலே குரான் இறங்கி இருக்குத, நீ ஏன் இஸ்லாத்தை ஏற்கல? மெதுவா கேட்கிற. ஆஹா, எங்களுடைய குடும்பத்திற்கும் அப்து மனாஃபுடைய குடும்பத்திற்கும் போட்டி. ரெண்டு பேரும் வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆனால் ரெண்டு பேரும் குறைசிகள். அதாமு ஃபதாம்னா, மக்களுக்கெல்லாம் அவர்கள் உணவளித்தால் நாங்களும் உணவளிப்போம். வஹமலு ஃபஹமல்லா, மக்களுக்கு அவர்கள் வாகனங்கள் கொடுத்தால் நாங்களும் வாகனங்கள் கொடுப்போம். நற்செயல்களை அவர்கள் செய்தால் நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஃபஅதௌ ஃபஅதைனா, அவர்கள் மக்களுக்கு வாரி வாரி வழங்கினால் நாங்களும் வாரி வாரி வழங்குவோம். ஹத்தா இதா தஹாதைனா அலர் ரக்ப், பந்தய இரு பந்தய குதிரையை போன்று நாங்கள் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ரெண்டு பேரும் சரிசமமா, ரெண்டு குடும்பமும் எதிலையும் ஏற்றத்தாழ்வு இல்லாம போட்டிக்கு போட்டி நாங்கள் செஞ்சு செஞ்சு போயிட்டே இருக்கிறோம். காலு திடீர்னு சொன்னாங்க, ஒரு நபி இருக்கிறார், அவருக்கு வஹி வருதுன்னாங்க. நாங்கள் என்னைக்கு போய் வகி வரக்கூடிய ஒரு நபி எங்கள்கிட்ட என்றைக்கு வருவாங்க? எங்களுடைய குடும்பத்தை விட அவர்களுடைய குடும்பத்திற்கு அந்தஸ்து உயர்ந்துருச்சு, பதவி தூக்கிடுச்சு, இப்போ விட்டு கொடுக்க முடியுமா? வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா நூமினு பிஹி வலா நுஸத்திகுஹு, அவரை நான் ஈமான் கொள்ளவும் மாட்டேன், அவரை உண்மைப்படுத்தவும் மாட்டேன். அவரை எப்படி நான் ஈமான் கொள்ளுவேன்? முடியவே முடியாது. அதனால தான் அபூ ஜஹில் சொல்வானா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா முஹம்மது லா நுகதிபுக, முஹம்மதே நான் உண்மை ஒன்றும் சொல்லலை, உங்களை ஒன்றும் சொல்லலை, உங்களை பொய்ப்படுத்தலை, நீர் ரொம்ப நல்ல ஆள், நீர் அல்லமீன், நீர் சாதிக், நீர் வாய்மையாளர், பொறுப்பாளர், எல்லாவற்றையும் நீர் உம்முடைய குணங்கள் எல்லாம் மெச்சத்தக்கது. வலாக்கின் நுகதிபு பிமா ஜைத்த பிஹி, ஆனால் நீர் கொண்டு வந்திருக்கின்ற மார்க்கத்தை தான் நான் பொய்ப்படுத்துகின்றேன். அனைத்தையும் அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதனால தான்
என்ன செஞ்சான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்கல்ல, இரண்டு ஏதாவது மிருகங்களை நீ இவன் மீது ஏவி விடுன்னு. அப்ப சிங்கம் சுத்தும் போதே அவன் உள்ளத்துல உறுதி வந்துருச்சு, கண்டிப்பா அந்த சிங்கம் என்ன செஞ்சிடும், என்ன அடிச்சு சாவடிச்சிடும். உபை இப்னு கலப் சொல்லியிருக்கிற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், உம்மை நான் கொல்வேன் என்று. என்னுடைய கொழுத்த குதிரையின் மீது வந்து உம்மை நான் கொல்வேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனை மட்டும்தான் வாழ்க்கையிலே சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய கையால தாண்டா அவன் சாவு அப்படின்னாங்க. அவ்வளவுதான். உஹதுடைய போரின் பொழுது ஒரு சிறிய அம்பு அவனுடைய காதில் தைத்ததற்காக வேண்டி கழுத மாதிரி கத்தி உருண்டு பிறண்டான். எல்லாரும் வந்து கேட்டாங்க, டேய் ஒண்ணுமே இல்லடா, காதுல லேச சிராய்ப்பு தான் இருக்குது, ஏண்டா இந்த கத்து கத்துற, உனக்கு தெரியாது இந்த முகம்மது என்ன கொல்லுவேன் சொல்லிட்டாரு. அவரு உஹது போர்ல காரு என் மேல துப்பி இருந்தா கூட நான் செத்து போயிருப்பேன். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் தான் உன்னை கொல்லுவேன். அதுபோல உமையத்து இப்னு கலப், உமையத்து இப்னு கலப் யார், இவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள். உபை இப்னு கலபும் உமையத்து இப்னு கலபும் ரெண்டு பேரும் யாரு, அண்ணன் தம்பி. உமையத்து இப்னு கலப் தான் பிலாலை அடிமைப்படுத்தி வைத்திருந்தவன் ரலியல்லாஹு அன்ஹு. இவனிடத்துல சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து சொல்லி இருந்தாங்க, உமையா நீ முஸ்லிம்கள்ட்ட மாட்டிராத, நீ மாட்டினா உன்னுடைய இறப்பு உறுதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பத்ருடைய யுத்தம் வருது. பத்ருடைய யுத்தத்திற்கான அறிவிப்பு வருது. இவன் எவ்வளவோ உட்கார்ந்து பார்க்கிறான், அபூ ஜஹல் இவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். இவன் எல்லாம் ரெடியாகி வீட்டில் வச்சு கவச ஆடைகள்லாம் உடுத்திட்டு போருக்கு போறதுக்காக வேண்டி குதிரைகள்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய மனைவி சொல்றாங்க, ஓ அபூ சஃபான், உன்னுடைய மதீனத்து தோழர் உனக்கு சொன்னது ஞாபகம் இல்லையா, நீ போன செத்து போயிடுவடா அப்படிங்கிறது. அவன் சொல்றான், ஆமா எனக்கும் தெரியும், இவங்களை சும்மா தண்ணி காட்டிட்டு நான் வந்துடுறேன், கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பிடுவேன் அப்படின்னா. ஆனா அபூஜஹல் உடலை கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டான், இழுத்து எங்க பத்ரில் கொண்டு போனா அங்க பிலாலே அவனை குத்தி கொண்டுட்டார். அவர்களுக்கும் உறுதி இருந்தது, அவர்களுக்கும் உறுதி இருந்தது. ஆனாலும் இத்தகைய கொடுமைகளை அவர்கள் இழைத்துக் கொண்டே இருந்தார்கள். அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த தீனை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த குறைசிகள் அடித்தார்கள் அடித்தார்கள் அடித்தார்கள், உடல் முழுவதும் இரத்த காயம் ஏற்பட்டு மூக்கு உடைந்து சிதைந்து விட்டது. அப்படியே குப்புற படுத்துட்டாங்க, அதுக்கு மூர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. தைம் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் போர்வையில் அவர்களை போட்டு வீட்டில் கொண்டு வந்து விடுறாங்க, வீட்டில் தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. நடத்தியெல்லாம் கொண்டு வர முடியாது, கால் கையெல்லாம் உடஞ்சி அப்படியே சில்லு சில்லா போச்சு. அந்த அளவு கட்டி கல் கல்லறி கல்லறி தான். அந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் கல் கிடைக்கும், என்ன சைஸில் வேணாலும் கல் எடுக்கலாம். அடித்து கொண்டு வந்து அவங்களுடைய தாயார் இடத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க. உம்முல் ஹைர் அவங்களுடைய தாயாருடைய பெயர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார். போட்டுட்டு சொல்றாங்க, எம்மா பிள்ளைய நல்லா பார்த்துக்கிடுங்க, எங்கேயும் விட்டுறாதீங்க, நல்லா அடிபட்டு இருக்குது. வீட்டில் கொண்டு போட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கண்ணை முழிச்சு கேட்டாங்களாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு. அந்த அம்மா சொல்லிச்சு, அவரால் தான்யா நீ இந்த அளவுக்கு அடி வாங்குற, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காத, அடி மூக்கு உடைந்து விட்டது என்றே வருகிறது ஹதீஸில், மூக்கு செதஞ்சிருச்சு. அது எப்படி கடைசியில் ஒன்றுபடுத்தி இருக்குன்னா, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முஜிஸாக்களில் கட்டுப்பட்டது. யாரெல்லாம் இந்த மாதிரி பல நேரங்களில் காயம்பட்டு வருகின்றார்களோ உடஞ்சே வருவாங்க, கை கால் உடஞ்சி வருவாங்க, பல்வேறு காயங்களோடு வருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து எச்சில தொட்டு வைப்பாங்க, மேலே ஓதி தடவுவாங்க, அப்படியே பழைய நிலைமை மாதிரியே இருக்கும், எந்த வித்தியாசமுமே இருக்காது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உம்முல் ஹைர் அதற்கு பிறகு விசாரித்து விட்டு, சரி என்னன்னு தெரியல, முகம்மது எப்படி இருக்கிற, முகம்மதை பத்தி எனக்கு என்ன தெரியும், ஏன் என்கிட்டயே போய் கேட்டுக்கிட்டு இருக்கிற, நீ இப்ப எதையாவது சாப்பிடு, முதல்ல தண்ணியாவது குடி. நபியை பார்க்கும் வரைக்கும் நான் தண்ணீரும் குடிக்க மாட்டேன், சாப்பாடும் சாப்பிட மாட்டேன். நான் எங்க போய் பார்க்கறதுப்பா முகம்மத, இந்த நேரத்தில் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிறிய, உனக்கு பார்க்கறதுக்கு முடியலன்னா ஹத்தாபினுடைய மகள் உமருடைய சகோதரி உம்மு ஜமீலிடத்திலே நீ போய் கேள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்று அவருக்கு தெரியும், நீ போய் கேட்டுட்டு வா. இவங்க நேரம் உம்மு ஜமீல்கிட்ட வராங்க. உம்மு ஜமீல் வந்தோடனே அந்த அம்மா சொல்லுது, இந்த பாரு எனக்கு முஹம்மதையும் தெரியாது அபூபக்கரையும் தெரியாது, ஏன்ட்ட என்னத்தை போட்டு கேட்டு கிடக்கிற, அது ஈமானை மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கு.
உம்மு ஜமீல் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரி. எனக்கு ரெண்டு பேரையுமே தெரியாது, ஏன்ட போய் என்னது கேட்கிறேன், நான் எங்க போய் சொல்லுவேன். ஒரு வேலை செய்ய வேணா அபூபக்கரை நான் வேணா வந்து பார்க்கிறேன் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ செய்வோம் சொன்ன உடனே உம்முல் ஹைரோட உம்மு ஜமீலும் சேர்ந்து வீட்டுக்கு வராங்க. ரெண்டு பேரும் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து பார்த்து விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவற்றை கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாங்க. உம்மு ஜமீல் சொல்றாங்க, உங்க அம்மா பக்கத்தில் இருக்காங்க பரவாயில்லையா, அது பரவாயில்லை, ஒன்றும் செய்யாது, நீ சொல்லு. அப்பதான் தெரியுது இவங்களும் இஸ்லாத்துல இருக்காங்க. அப்ப சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாருல் அர்கம்ல இருக்கிறாங்க, நம்ம வேணா போவோம். மக்களுடைய நடமாட்டங்கள் எல்லாம் குறைந்ததற்கு பிறகு, நல்ல கொஞ்சம் இருட்டினதுக்கு பிறகு, இருவருடைய கைத்தாங்கலாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கி கொண்டு தாருல் அர்கமுக்கு ரெண்டு பேரும் கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட்ட பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணியே குடிச்சாங்க. அதுபோல ஹப்பாப் இப்னு அர்த் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே காபால உட்கார்ந்திருக்கும் போது கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், இது என்ன கொடுமை, என்ன எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் கொண்டுகிட்டு இருக்கிறான், யாரை பார்த்தாலும் சித்திரவதை செய்யிட்டு இருக்கிறான், அல்லாஹினுடைய உதவி வராதா, எவ்வளவு காலம் இதை தாங்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வரும், ஏன் அவசரப்படுகின்றீர்கள். இதற்கு முன்னால் ஈமான் கொண்டதற்காக வேண்டி முன்னுள்ள சமுதாயத்தில் உள்ள மக்கள் ரம்பம் வைத்து தலையில் இருந்து கால் வரை அறுக்கப்பட்டார்கள், ஆனாலும் அவர்கள் ஈமானை விடவில்லை. இரும்பு கம்பிகளை வைத்து அவர்களுடைய எலும்புகள் சதைகளிலிருந்து தனியாக பீக்கப்பட்டது, அப்போதும் அவர்கள் ஈமானை விடவில்லை. ஒரு நேரம் வரும் யமனுடைய ஹலர மௌத்திலிருந்து சன்னா வரைக்கும் தனி ஒரு பயணி அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் பயப்படாமல் பயணம் செய்யும் வரை இந்த இஸ்லாம் மிகை தோங்கும் அந்த நேரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த உறுதி அந்த மக்கள்கிட்ட அப்படியே இருந்துச்சு, அந்த உறுதி அவங்க வச்சிருந்தாங்க. அதனாலதான் இத்தனை துன்பங்களையும் இன்றைக்கு வரைக்கும் நீங்க எதை வேணாலும் எடுத்து பாருங்க, அல்லாஹ்வினுடைய உதவி. அதோட குர்ஆன் இறங்கி கொண்டிருக்கிறது, அதை பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதங்களை பார்க்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்களை பார்க்கின்றார்கள். இந்த எல்லாமே சேர்ந்து அவர்களை இந்த ஈமானில் நிலைக்க வைத்து விட்டது. இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொடுமைகளை எல்லாம் தாங்க முடியாம ஒரு முடிவுக்கு வராங்க. மக்கா கைவிட்டுடுச்சு, மக்காவில் இனி யாரும் இல்லை. யாரும் இல்லைங்கிறது எந்த அளவு ஆயிடுச்சுன்னா, இவர்கள் கொடுத்த அந்த தொல்லையும் அடித்த அடியும் கல்லறிதலும் மக்காவை விட்டே நம்ம போயிடுவோங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற தாயிஃபிற்கு சென்று இந்த இஸ்லாமிய தூதை எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டு தாயிஃபிற்காக வேண்டி பயணமாகின்றார்கள். ஏறத்தாழ் 60 மைல் தூரம். 60 மைல்னா எத்தனை கிலோமீட்டர் வரும், ஒரு 95 கிலோமீட்டருக்கு மேல வருமா? 60 மைல், அதுவும் மலை, செங்குத்தான மலைகள், அவ்வளவு இடத்துக்கு போகணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிளான் பண்றாங்க, தன்னோடு ஸைத் இப்னு ஹாரிஸா என்ற தன்னுடைய வேலைக்காரர் பணியாள் அவரையும் அழைத்து கொண்டு தன்னந்தனியாக மக்காவிலிருந்து தாயிஃப் வரை எத்தனை கூட்டங்கள் இருக்கின்றதோ அத்தனை கூட்டங்களுக்கும் இஸ்லாமிய அழைப்பு, தாயிஃபிற்கும் சென்று இஸ்லாமிய அழைப்பு. அல்லாஹு அக்பர். ஒரு மனுஷனுக்கு நம்ம கொடுத்துருப்போமா? நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு அல்லாஹ்வை நீ ஏற்றுக்கொள் என்று என்றைக்காவது சொல்லியிருப்போமா? நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அதற்காக வேண்டிதான் அர்ப்பணிச்சாங்க, அதற்காக வேண்டிதான் இவ்வளவு துன்பங்களும் துயரங்களும். இந்த பணியை நாம் எப்போது எடுத்து செய்ய போகின்றோம் இன்ஷா அல்லாஹ் தாயிஃபினுடைய பயணத்தை பற்றி நாளை பார்க்கலாம். முக்கியமாக ஒரு அறிவிப்பு, நீங்கள் எல்லாம் எந்திரிச்சு போகிறதுக்கு முன்னாடி, மஸ்ஜிதிலே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய செலவினங்களுக்காக வேண்டி தாராளமாக தாங்கள் உதவி செய்யுங்கள். ஏறத்தாழ இத்தனை நோன்பு போயிடுச்சு, 5 கஞ்சிக்கு தான் காசு வந்திருக்கு. அதனால் கஞ்சிக்காக வேண்டிய காசு, இங்கே உள்ள டீ செலவுகள் இவைகளெல்லாம் இருக்குது. இதற்காக வேண்டி நீங்கள் தாராளமாக, கீழே செக்ரட்டரி சாப் இருப்பாங்க, துணையுமாம் இருக்கிறாங்க, இவர்களிடத்திலே உங்களுடைய நன்கொடைகளையும் ஹதியாக்களையும் இன்ஷா அல்லாஹ் கொடுத்து மஸ்ஜிதிற்கு ஒத்துழைப்பாக இருக்குமாறு உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து ஒரு நற்செய்தி, இன்ஷா அல்லாஹ் இந்த வருடமும் பெருநாளைக்கு மக்கா பள்ளியினுடைய பிரியாணி உண்டு.
அப்புறம் ஒரு கேள்வி, ஸ்வீடன்ல இருந்து வந்திருக்கு. இதில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி, பெண்கள் பகுதியிலிருந்து, போன வருடம் தொழுகை இல்லாமல் போவதை தவிர்ப்பதற்கு மாத்திரை போடலாம் என்று சொன்னார்கள், இந்த வருடம் போடக்கூடாது என்று சொல்கிறீர்கள், இதில் எதை பின்பற்றுவது? அதாவது மாத விளக்கை நிறுத்துவதற்காக வேண்டி சில மாத்திரைகள் இருக்குது, அந்த மாத்திரையை போட்டால் அது தள்ளி போகும், சில நேரங்களில் கட்டாகும். மாத விளக்கு என்பது அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்திய ஒரு உபாதை, ஒரு செயல். இதை மாற்றுவதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, இந்த நேரங்களில் தொழுகையை நிறுத்திவிட்டு தொழுகையை கலா கூட செய்ய வேண்டியது இல்லைங்கிறான். கலா செய்ய வேண்டியது கூட இல்லை, பெண்களுக்கு முற்றிலும் அதிலிருந்து ரிலாக்ஸ், சுத்தமா நீங்க ஜம்முன்றிருக்கலாம். நோன்பை கண்டிப்பாக வைக்கக்கூடாது, பின்னால் நீங்கள் அதை கலா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வே இவ்வளவு பெரிய சலுகையை தந்திருக்கும் பொழுது அதை பிற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஏன் மாத்திரை போடணும்? ஹஜ்ஜினுடைய காலங்களிலேயே ஹஜ்ஜுடைய அமலை விட இதை நீங்க பெருசா ஒண்ணு எண்ண வேண்டியதில்லை. இங்கிருந்து லட்சக்கணக்கான ரூபாய் கொடுத்து தன்னுடைய குடும்பங்களை எல்லாம் பிரிந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹஜ்ஜுக்கு போறாங்க, அங்க போய் அரஃபாவினுடைய நேரத்தில் ஹஜ் வந்துடும், ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டும் பொழுது மாத விளக்கு வந்துடும். சட்டம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மாத்திரைகளை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த அமல்கள் அந்த அமல்களாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அல்லாஹ் ஏத்துக்கிறான் ஹஜ்ஜுடைய அமல்களை. தவாஃப மட்டும் செய்யக்கூடாது, இந்த இது நின்ற பிறகு தவாஃப செய்து கொள்வதற்கு ஷரியத்தை அனுமதிக்கும் பொழுது நாம் எதுக்கு மாத்திரை போடணும்? அதனால இயற்கையாக இருக்கும் பொழுது அப்படி செய்ய வேண்டியதில்லை. அது அவங்க சொன்னாங்களா இவங்க சொன்னாங்களா அப்படிலாம் நீங்க கேட்க வேண்டியதில்லை, சொல்றதை கேட்டுக்கிடுங்க. அடுத்து, துபாயிலிருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. பத்ர சஹாபாக்களுடைய தினத்தன்று யாசின் ஓதலாமா? இந்த நாளுக்கென்று தனியாக ஈசால் சவாபெல்லாம் எதுவும் கிடையாது. எப்போதும் நீங்கள் செய்கிறதா இருந்தால் யாருக்கு வேணாலும் யாசினை ஓதலாம், குரானை ஓதலாம், உங்களுக்கு ஈசால் சவாப் செய்யலாம். இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பாத்தியான வைக்கிறது இருக்குது. இது பிதாத்தான செயல், மிகவும் கண்டிக்கத்தக்க செயல், ஒரு நவீன அனுஷ்டானம் இது. இரட்டை குழந்தைகளை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது? ஒன்றும் புரியல. எல்லா குழந்தையும் மாதிரி தான் ரெட்டை குழந்தையும், ட்வின்ஸ். ரெட்டை குழந்தை பிறந்த எதுக்காக வேண்டி கேட்குறாங்கன்னு தெரியல. சில பேர் இந்த இந்த டபுள் வாழைப்பழம் சாப்பிட்றாதீங்க, ரெட்டை குழந்தையாக பிறந்த ரொம்ப ஏன் முன்னால் பிறந்தவங்க பெரியவங்க, ரெண்டாவது பிறந்தவங்க சின்னவங்க, யார் ஒரு செகண்ட் வித்தியாசம் இருக்கும். முன்னால் யார் பிறந்தாங்களோ அவங்க பெரியவங்க, பின்னால் பிறந்தவங்க சின்னவங்க, அவ்வளோதான். பிறக்கிறத வச்சு தான் கணக்கிட முடியும். அல்லாஹ் எந்த நேரத்தில் யாருக்கு ஹயாத்தை கொடுத்தா நமக்கு என்ன தெரியும்? அதனால பிறப்பை வைத்து யார் முன்னால யார் பின்னாலங்கிறது அப்படிதானா, அல்லது வேற எதுக்காவது கேட்டிருக்காங்களா? அது மட்டும் அப்படி தனியாக தான் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது, சுன்னத்து ஜமாத்துடன் தௌஹீத் ஜமாத்து தொழுகை கூடுமா? ஏன் சில பள்ளிகளில் தொழுக அனுமதி மறுக்கிறார்கள்? ஏன் விளக்கம் தேவை? இது எப்படின்னு தெரியல அவங்க கேட்டிருக்கிறது. சுன்னத்து ஜமாத்துடன் தௌஹீத் ஜமாத் தொழுகை கூடுமா? ஓஹோ, அதாவது சுன்னத்து ஜமாத்து பள்ளியாசல்ல தௌஹீத் ஜமாத்துக்காரவங்க வந்து தொழுதா கூடுமான்னு கேட்குறாங்க போல தெரியுது. இது முதல்ல ஏன் இப்படி பிரிக்கிறீங்க? என்ன ஒரு பெரிய முசீபத்தை வந்து சேர்ந்துருச்சு? இதுவே ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிளவுக்கு காரணமாக போச்சு. அவருக்கு பின்னால் தொழலாமா, இவருக்கு பின்னால் தொழலாமா? இது அஹ்லு சுன்னாக்களினுடைய பண்பே கிடையாது, சலஃபுகளுடைய பண்பு கிடையாது. சலஃபுகளினுடைய கொள்கை என்ன அப்படின்னா, அஸ்ஸலாத்து குல்லி ஹல்ஃப ஃபாஜிரின் ஹல்ஃப குல்லி பர்ரிம் வ ஃபாஜிரின். நல்லவரோ கெட்டவரோ இமான் ஒருத்தர் நின்னுட்டார்னா அவருக்கு பின்னால் தொழுத அவ்வளவுதான். இது வந்து மற்றவங்க தான் போனா நாங்க காபத்துல போனா தொழமாட்டோம், அவர் சுதேசி வஹாபி, அப்ப மற்றவங்களும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டீங்கன்னா
அதில் அர்த்தம் என்ன இருக்கு? நாங்கள் இவருக்கு பின்னால் சொல்ல மாட்டோம், ஏன்னா அவர் அப்படி இவர் இப்படி. யார் தான் மனிதர்களில் போய் சிறந்தவங்க, யார் தான் கரெக்டானவங்க? ஏன் இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய கொடுமை? அதே மாதிரி சிலரை பள்ளிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றது, இது வந்து எந்த விதத்திலும் சரி காண முடியாத ஒரு செயல். பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சிலரை எப்படி தடுக்க முடியும்? எல்லாருக்கும் வருவதை போன்ற இடம் இருந்தால் மட்டும்தான் அது வக்ஃபுடைய பள்ளி, இல்லைன்னா அது வக்ஃபுடைய பள்ளியே கிடையாது. வக்ஃபுக்கு என்ன சட்டம் அப்படின்னா, அங்கு வருவதற்கு யாருக்கும் தடை இருக்கக்கூடாது முஸ்லிம்களுக்கு. இல்ல குழப்பம் விளைவிக்கிறார்கள், அதை செய்யறாங்க, அதை மட்டும் கண்டிங்க. அதுக்காக வேண்டி பள்ளியில் வந்து தொழக்கூடாதுன்னு யாரை தடுக்க முடியும்? தொடக்கூடாது என்று யாரையும் தடுக்க முடியாது. குழப்பம் விளைவிக்கும் பொழுது இந்த குழப்பத்தை செய்யாதீங்க, இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு தடுக்க முடியுமே தவிர, நீ பள்ளியிலே தொழக்கூடாது வெளியே போ, அதெல்லாம் சொல்ல முடியாது. லோஹர் அசர் மகரி மூன்றையும் இஷாவுடன் சேர்த்து தொழலாமா? கூடுமா? விளக்கம் தேவை. மாஷா அல்லாஹ், ஹோல்சேல் வியாபாரம். நானும் ஏதாவது ஒரு ஒன்று ரெண்டு இருக்குன்னு பார்த்தா, மொத்தமாக லொஹரு அசரு மகரிவு, லொஹரு அசரு மகரிவு மூணையும் இஷாவோட சேர்த்து தொழலாமான், அப்போ பார்த்தா எத்தனை வக்தாச்சு போட்டாம பாருங்க. தொழுகை என்பது அந்தந்த நேரத்தில் தொழுவதற்காக வேண்டி உள்ளதுதான். தொழுகை என்ன செய்ய என்ன செய்யக்கூடாது? பிற்படுத்தி தொழுவது, தொழுகையை தள்ளி வைக்கிறது, இது கூடவே கூடாது. தொழுகையை கலாச்சி செய்யக்கூடாது. கண்டிப்பாக தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழுதுதான் ஆக வேண்டும். அப்படி தொழுகிறது தான் முறை. தயவு செய்து நீங்கள் அந்த மாதிரி என்ன செய்யாதீங்க, பிற்படுத்தி தொழாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்தில் அந்த தொழுகையை தொழுகிற, அதற்கு தான் தொழுகையை கடமையாக்கப்பட்டிருக்கு. தொழுகைக்கு என்று நேரம் குறிக்கப்பட்டு, நேரம் குறிக்கப்பட்ட நேரத்தில் தொழ வேண்டும். அடுத்தது ஸ்வீடனிலிருந்து ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு. முதலாவது, சூரத்து தௌபாவில் பிஸ்மில்லாஹ் இல்லாத காரணம் என்ன? 23 வருடங்களில் சிறுக சிறுக ஆயத்துகள் இறங்கும் பொழுது சூராவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரிட்டு அந்தந்த சூராக்களின் கீழே அந்த ஆயத்துக்களை சேருங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். குரான் தொகுக்கப்பட்ட வரலாற்றை சொல்லும் பொழுது ஒவ்வொரு சூராவுக்கு முன்னாலேயும் பிஸ்மில்லா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஹியை எழுதக்கூடியவர்களிடத்தில் பிஸ்மில்லாவை இதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூரத்து தௌபா அல்லாஹு தஆலா இறக்கும் பொழுது அந்த பிஸ்மில்லாவை எழுத சொல்லலை. காரணம் என்னன்னா, இதற்கு முன்னால் உள்ள சூரத்துல் அன்ஃபால், பின்னால் இருக்கக்கூடிய சூரத்து தௌபா, இந்த இரண்டும் ஏறத்தாழ ஒரே கண்டென்ட். ரெண்டில் உள்ள செய்திகளும் ஒரே மாதிரி இருக்கும். போர்களை பற்றித்தான் பூரா வருது. எனவே இது ரெண்டுக்கும் இடையில் சொல்ல போனால் கரீனத்தைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சூறாவையும் ரெண்டு கூட்டாளிங்க, ஆனால் சூறா வேற வேற. எனவே இந்த ரெண்டையும் பிரிப்பதற்காக வேண்டி மட்டும்தான் நமக்கு ஒரு அடையாளம் தேவையே தவிர, இதுக்கு இடையில பிஸ்மில்லா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் நிறைய அது இதுன்னு சொல்லுவாங்க, அதாவது அதுக்கு வந்து அல்லாஹ்வினுடைய கோபப்பார்வை இறங்கிடுச்சு, அதனால் அதை அதுக்கு பிஸ்மில்லா சொல்லக்கூடாது. அல்லாஹ் அதில் பிஸ்மில்லா வைக்க சொல்லலை, அவ்வளோதான். அது என்ன, அல்லாஹ் இறக்குற சூறாவிலேயே அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை என்ன இருக்கு? அல்லாஹ் தானே இறக்குறான், எல்லாம் தெரிஞ்சு தானே இறக்குறான் ரப்புல் ஆலமீன். ஹைர், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலையும் இதை தொகுக்கும் பொழுதும் ஒரு ஒரு தர்தீப் வச்சுருந்தாங்க. அந்த தர்தீபில் கரெக்டாக அப்படி தொகுத்துக்கிட்டே வந்தாங்க. அதுலேயும் அவங்க பிஸ்மில்லாவை எழுதலை. அதே மாதிரி சூரத்து தௌபாவில் காஃபிர்களை பற்றி உள்ளால கடுமையான ஆயத்துக்கள் வருது, ஆரம்பத்திலே வருது. இவர்கள் ஒப்பந்தத்தை முறித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தனியாகவே வருது. அதனால இதுல பிஸ்மில்லாவை மேலே எழுதுறதுல அவ்வளவு விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு சொல் அவ்வளவுதானே தவிர, அசல் காரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூராவை கொண்டு வரும் பொழுது என்ன எழுத சொல்லல, பிஸ்மில்லாவை எழுத சொல்லல. அடுத்தது,
ஆஹா, தராவீஹ் என்றால் என்ன? தராவீஹ் என்ற வார்த்தை குர்ஆன் ஹதீஸில் உள்ளதா? அவ்வாறு இல்லை என்றால் அவ்வாறு செய்வது பிதத் ஆகாதா? தயவு செய்து விளக்கவும். எப்படி இன்னைக்கே இதை சொல்லிடலாமா அல்லது நாளைக்கு சொல்லலாமா? சொல்லிடுங்க, ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்கள் வாயால் என்னன்னு சொல்லி கேட்கணும்ல. இவ்வளோ வரையும் கரிச்சு கொட்டியாச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது சொன்னால் உங்களை பற்றி இனி புறம் பேசணும்ல, அதனால் சொல்லிடுங்க. அதாவது இரண்டு தொழுகைகள், ஒன்று பேர் கியாமுல்லை, இன்னொன்றுக்கு பேர் சலாத்துல்லை, ரெண்டு வேற வேற. இந்த குழப்பத்திற்கு காரணம் என்னன்னா, கியாமுல்லையில் தராவீஹ் தஹஜ்ஜது எல்லாத்தையும் போட்டு ஒரே சட்டியில் போட்டு ஆக்கிறதுனால தான் வர்ற குழப்பம். கியாமுல்லையில் வேற, சலாத்துல்லையில் வேற. சலாத்துல்லைல்னா என்ன? இரவு தொழுகை அப்படின்னா என்ன? சலாத்துல்லை இதுதான் தஹஜ்ஜுது தொழுகை. இது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கிறான், இரவினுடைய கொஞ்ச நேரத்தில் நீங்கள் அல்லாஹுவிற்காக வேண்டி உபரியாக எதை தொழுது கொள்ளுங்கள்? தஹஜ்ஜது தொழுது கொள்ளுங்க. அதே மாதிரி குமில்லைல இல்லா கலீலா, நபி அவர்களுக்கு சொல்லும் பொழுதும் இரவு நேரத்திலே எழுந்து சிறிது நேரம் நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள். ஐந்து நேர தொழுகை கடமையாகுவதற்கு முன்னாலேயும் முதல்ல இதுதான் கடமையாக இருந்துச்சு. தஹஜ்ஜுதுடைய தொழுகை தான் கடமையாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் தஹஜ்ஜுதுடைய தொழுகையை ரொம்ப நேரம் நீட்டி 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 தொழுவாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் உள்ளத்திலே அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு வருவதற்காக வேண்டியும் ஆயத்தினுடைய பொருள்கள், ஆயத்தினுடைய உண்மை உயிரோட்டம் உள்ளத்தில் இறங்குறதுக்காக வேண்டியும். அந்த நேரம் எந்த பராக்கு இருக்காது பாருங்க, உலகமே அமைதியாக இருக்கக்கூடிய நேரம் அதுதான். முஸ்லீம்களை புடம் போட்டது ஆரம்ப நேரங்களில் தஹஜ்ஜுதுடைய தொழுகை தான். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ரிவாயத்து வருது, நான் முதல் முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகும் பொழுது, அவர் ஒரு யூத ரப்பியா இருந்தார், யூத ஆலிம். நான் முதன் முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போகும் பொழுது அவர்கள் முதன் முதலாக ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இன்னும் அது எனக்கு பசுமையா ஞாபகம் இருக்கிறது. யா யுஹன்னாஸ், மக்களே, அஃசு ஸலாம், சலாத்தை பரப்புங்கள். வாத்தை முத்தாம், மக்கள் எல்லோருக்கும் உணவளியுங்கள். ஒசிலுல் அரஹாம், உறவினர்களை அரவணையுங்கள். ஒசல்லு பில்லைலி ஒன்னாசு நியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தொழுங்கள். ததுகுலுல் ஜன்னத்த பிசலாம், சலாமத்தோடு நீங்கள் சொர்க்கத்திலே நுழைவீர்கள். அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வருது, இன்னஃபில் ஜன்னத்தி ஹுரஃபன், சொர்க்கத்தில் சில அறைகள் இருக்கிறது, சொர்க்கத்தினுடைய சில மாளிகைகள். அந்த மாளிகைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா கண்ணாடினாலேயே இழைத்திருப்பான். அது யாருக்கு என்று கேட்கப்படும் பொழுது, லிமன் அத்தாபல் கலாம், யார் நல்ல முறையில் பேசுகின்றார்களோ, மென்மையாக பேசுகின்றார்களோ, வாத்தாமத்தாம், உணவளிக்கின்றார்களோ, அதாமஸ்யாம், நோன்பை நிரந்தரமாக வைக்கின்றார்களோ, ஒசல்லா பில்லைலி ஒன்னாசினியாம், மக்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இரவு நேரத்தில் யார் தொழுகின்றார்களோ அவர்களுக்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்ப இதெல்லாம் எந்த தொழுகை? இது பூரா தஹஜ்ஜுது தொழுகை, இது பூரா தஹஜ்ஜுது தொழுகை. அடுத்தது கியாமுல்லை, அது தனி. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மன் சாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் ஜம்பிஹி, யார் அல்லாஹுவிற்காக வேண்டி என்று நோன்பு நோற்பானோ, நன்மையை நாடியவனாக, அவனுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், மன் காம ரமலான, யார் ரமலானிலே என்ன செய்வாங்களோ, தொழுவார்களோ, நின்று தொழுவார்களோ, ஈமானம் வஹ்தி சாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி, அவருக்கு முன் செய்த பாவங்கள், சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு ஹதீஸ் வருது. நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, சலாத்துல்லை இரவு நேர தொழுகை. இந்த தொழுகை இஸ்லாத்தினுடைய ஆரம்பத்திலும் இருந்தது, இஸ்லாத்தினுடைய கடைசியிலும் இருந்தது, எல்லா நேரங்களிலும் இருந்தது. இதுதான் 8+3,
எட்டு பிளஸ் மூணு இருக்குது இருக்க, இது என்னது? இது வந்து இந்த தொழுகை தஹஜ்ஜுதினுடைய தொழுகை, கயாமுல் லைல் கிடையாது. கயாமுல் லைல் இல்லை. கயாமுல் லைலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, யார் ரமலானிலே நின்று தொழுவார்களோ, அப்ப அது வேற. அது எத்தனை தொழுது இருக்கிறாங்க? சில நேரங்களில் 20 தொழுது இருக்கிறாங்க, சில நேரங்களில் 36 தொழுது இருக்கிறாங்க, சில நேரங்களில் கூடுதல் குறைச்சலாக தொழுது இருக்கிறாங்க. எல்லாமே ஹதீஸில் வருது. இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒருமுகப்படுத்தி 20 ஆக்கி தொழ வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இதை செஞ்சாங்க. 20 ஆக்கி ஒரு ஒருமுகப்படுத்தினாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே ரமலானுடைய காலங்களில் இந்த தொழுகையை தொழுதிருக்கிறாங்க, தனியாக தனியாக தொழுதிருக்கிறாங்க. தஹஜ்ஜத் அல்ல இது. ஏன் அப்படின்னா, தஹஜ்ஜத் அப்படின்னாலே தூங்கி எழுந்து தொழுவது, தூங்கி எழுந்து தொழுவது. கியாமுல் லைல் இருக்குதா, இது இஷாவுக்கு பின்னால் தொழுவது. ரெண்டையும் ஏன் போட்டு குழப்புறீங்க? ரெண்டையும் குழப்பவே கூடாது. நாம் அவங்கள ஒன்றும் சொல்லலை, அவங்கள திட்டிலாம் தீக்கலை, ரெண்டையும் குழப்பாதீங்க. தஹஜ்ஜது 8 ரக்காத்துங்கிறது நீங்க தூங்கி எந்திரிச்சு தொழக்கூடிய தொழுகை. கியாமுல் லைல் என்பது இஷாவுக்கு பின்னால தொழுகிற தொழுகை. அது இஷாவுக்கு பின்னால தொழுகிற தொழுகைய ஏன் இரவு தொழுகை அப்படிங்கிற இடத்துல தஹஜ்ஜதோட போட்டு நீங்க குழப்பணும்? இந்த இரவு நேர தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் தொழுதார்கள், அதை எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முறைப்படுத்தினார்கள், ஸ்ட்ரீம் லைன் பண்ணாங்க அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். இதே தொடர்பானது. இதில் இவங்க முக்கியமாக ஒன்று என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தராவி அப்படிங்கிற சொல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லையே. அவங்களுடைய ஒரு இஸ்திம்பாத், ஒரு ஆய்வு, அவங்க என்ன கேட்குறாங்க, தராவிங்கிற சொல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இல்லையே, அப்போ ஏன் அந்த தொழுகையை தொழணும்? எங்கள் ஆப்பு பாருங்க, அப்போ ஏன் தொழணும்? இது வந்து அண்ணன் சிந்தனையில் உதித்த ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு. அவன் என்னென்னவோ கண்டுபிடிக்கிறான், சந்திரனுக்கு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான். அண்ணன் இந்த மாதிரி சிந்திக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அந்த தொழுகைக்கு அந்த பெயர் வைக்கப்பட்டிருந்தால்தான் அந்த தொழுகையை தொழ வேண்டும் அப்படின்னு எங்க இருக்கு? அப்படின்னு என்ன இருக்கு? அப்படின்னு எங்க இருக்கு? உதாரணமாக துஹாவுடைய தொழுகையை தொழுகிறோம். சலாத்துல் துஹான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்துச்சா பேர் இருந்துச்சா? சரி, அதை விடுங்க, நீங்க இஷ்ராக்குன்னு சொல்லுங்க. சலாத்துல் இஷ்ராக்குன்னு இருந்துச்சா? அது எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா சலாத்துல் இஷ்ராக்குன்னு? இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் சலாத்து தராவீஹுக்கு தனியாக ஒரு தலைப்பு அமைத்து எழுதுகிறாரு சலாத்து தராவீஹை பற்றி. தராவீஹ் என்பது பிற்காலத்தில் தான் இந்த சொல் வழக்கு வந்தது, வழக்காறு வந்தது. ஆனால் அந்த வழக்காறு நின்று விட்டது இந்த உம்மத்தில். எதுக்காக வேண்டி இந்த பேர் அப்படின்னா, ஒவ்வொரு 4 ரக்காத்திலையும் கொஞ்ச நேரம் ராகத்தான் இருந்துட்டு அதுக்கு பிறகு எந்திரிச்சு தொழுகிறது. ஏன்னா நீண்ட நேரம் நீங்க குரானை கேட்குறீங்க, 4 ரக்காத்துக்கு இடையில கொஞ்ச நேரம் இருக்கிறது, அதனால தான் அதுக்கு பேர் தராவி, கொஞ்சம் ராகத்து கிடைக்கிறதுக்கு பேர். இந்த பேரை வச்சுக்கிட்டு இந்த தொழுகை இல்லை அப்படின்னு சொல்றதா இருந்தால் நிறைய தொழுகைகளை நிராகரிக்க வேண்டியது. அப்படி அல்ல. பின்னால் வந்த ஃபுகஹாக்கள் உதாரணமாக ஃபர்ல், ரசூலுல்லாஹ் இதெல்லாம் ஃபர்லுன்னு சொன்னாங்களா? வாஜிப், ரசூலுல்லாஹ் இதெல்லாம் வாஜிப்னு சொன்னாங்களா? முஸ்தஹப்பு, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தஹப்புன்னு சொன்னாங்களா? அந்த காலத்தில் அந்த பேர் இருந்துச்சா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இது ஃபர்லு, இது சுன்னத்து, இது வாஜிபு, இது முஸ்தஹப்பு அப்படின்னு பேர் வச்சாங்களா? கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையையும் குர்ஆனையும் வைத்து ஆராய்ந்து பின்னால் வந்த ஃபுகஹாக்கள் இந்த உம்மத்திற்கு எளிதாக்குவதற்காக வேண்டி இந்த பேரை வச்சுக்கிட்டாங்க, பேரை வச்சு கொடுத்தாங்க. இல்லை, எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யாருக்கு பின்னாலேயாவது போய் வழிகட்டு போக வேண்டியதான். அது இப்போ நீங்கள் புதுசாக ஆராய்ச்சி செஞ்சு புதுசாக இதுக்கெல்லாம் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சி வந்து முடிகிறதுக்குள்ளால மூத்து வந்துடும். இது அப்படி இல்லை. ஃபுகஹாக்கள் அனைத்தையும் ஆராய்ந்து குர்ஆன் ஹதீஸினுடைய ஒட்டுமொத்த கிரந்தங்களையும் ஆராய்ந்து இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது செய்ததை பற்றி ஹதீஸ் வருதுங்க. ஒரு தடவை முகம் கழுவிருக்கிறாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது, 2 தடவை கழுவிருக்கிறாங்கன்னு ஹதீஸ் வருது, 3 தடவை கழுவிருக்கிறாங்கன்னு ஹதீஸ் வருது. எதை எடுக்கிறது?
எதை எடுக்கிறது? இப்போதான் ஃபுக்காஹாக்கள் என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க, ஒரு தடவை கழுவினால் போதும், இரண்டு தடவை கழுவினாலும் போதுமானது, மூன்று தடவை கழுவுவது சுன்னத், மூன்றுக்கு மேல் கழுவுவது ஹராம், இஸ்ராஃப். அப்ப அது சுன்னத்து, அதுக்கு முதல்ல உள்ளது ஃபர்லு, அது அதை விட தாண்டும் பொழுது ஹராம். எப்படி வருது பாருங்க, இது வந்து உசூலுல் ஃபிக்ஹ். ஒரு மொத்த விஷயங்கள் வரும் பொழுது அதை சட்டமாக்குவதற்காக வேண்டி தனியாக அதுக்கு ஒரு கலை இருக்குது, அதுக்கு பேர் தான் ஃபிக்ஹ். அந்த ஃபிக்ஹில் என்ன செய்வாங்கன்னா, இதை தனித்தனியாக இதை பெயரிடுவார்கள். அப்படி பெயரிடப்பட்டது தான் தராவீஹே தவிர, தராவீஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பெயரிடப்படவில்லை என்பதற்காக வேண்டி இந்த தொழுகையே நிராகரிக்க வேண்டும் என்று ஆரம்பித்தால் எத்தனையோ விஷயங்களை இஸ்லாத்தில் இல்லாமல் தூக்கி எறிய வேண்டியது வரும். அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. இப்போ நம்மளுக்கு இன்னும் ஒன்று இருக்குது, கியாமுல் லைல பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உங்களுக்கு நான் விவரமாக சொல்கிறேன். சுபானல்லாஹி வபிஹம்திஹி, சுபானக அல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூப்.